ஹலோ ஹால். ஸோ திஸ் இஸ் ரமேஷ் ஃப்ரம் யூனி டெக்னாலஜிஸ். ஸோ இப்போ நீங்கள் ஒரு இன்டர்வியூக்கு அட்டன் பண்ண போகிற, ஒரு ஜாவா பேஸ்ட் இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிற அப்படின்னா, ஸ்ப்ரிங்கில் இன்டர்வியூ நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக இந்த மூணு கொஷின்ஸ் தெரியாமல் இன்டர்வியூ அட்டன் பண்ணாதீங்க. ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து ஒரு ஸ்ப்ரிங் அப்படின்னா என்ன அப்படின்றத நமக்கு தெரியணும். ஸோ ஏன் ஸ்ப்ரிங்குக்கு போகிறோம், ஸோ ஸ்ப்ரிங்குடைய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு தெரியணும், ஃப்ரேம் ஒர்க்னா என்னென்னு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இல்லை மெயினாக என்ன மூணு கொஷின் அப்படின்றது அப்படின்னு என்னென்னா, ஸோ ஐஓசி கண்டெய்னர்னா என்ன, இன்வர்ஷன் ஆஃப் கண்ட்ரோல் அப்படியே கண்டெய்னர்னா என்ன அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் ஏஓபி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க. அண்ட் டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன். ஸோ மெயினாக வந்து ஸ்ப்ரிங் போகிறதுக்கு வந்து இந்த மூணு தான் மெயின் கோர் கான்செப்டாக இருக்கும். ஸோ ஐஓசினா என்ன, ஸோ டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் அப்படின்னா என்ன, அண்ட் ஏஓபினா என்ன, இந்த மூணுத்தை பற்றின கிளியர் ஐடியா இல்லாமல் நம்ம ஸ்ப்ரிங் இன்டர்வியூ அட்டன் பண்ணாலே நமக்கு வந்து ஸ்ப்ரிங் பற்றின ஐடியா இல்லை அப்படின்ற மாதிரி ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அப்போ ஸ்ப்ரிங் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த மூணு கொஷின்ஸ்க்கான ஆன்சரை ப்ராப்பராக லேர்ன் பண்ணிவிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். தேங்க்யூ.